தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. தற்போதைய செய்தி, ரேஷன் அட்டை இல்லாதவர்களுக்கும் சென்னையில் வசித்திருந்து பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கும் நிவாரணத் தொகை வழங்க பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறதாக தற்பொழுது செய்தி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், விவரம் என்ன? இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரேஷன் அட்டை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த 6000 ரூபாய் வழங்கப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையில் இது குறித்து ஒரு விளக்கம் வந்து தமிழக அரசிடம் வந்திருக்கிறது. அதாவது நிறைய பேர் வந்து ரேஷன் அட்டை இங்க வச்சிருக்க மாட்டாங்க, ஊர்ல இருக்கும், அவங்க பணி நிமித்தமா இங்க வந்து வேலை செஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு பாதிப்பு வந்திருக்கும். எனவே அவர்களுக்கும் கொடுப்பது தொடர்பாக தமிழக அரசு பரிசீலனை செய்து வருகிறதாகவும், அது குறித்த அறிவிப்பும் விரைவில் இன்றைக்கு தலைமைச் செயலாளருடைய செய்தியாளர் சந்திப்பில் வர இருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது. இது வந்து முக்கியமான தகவல். ஏன்னா நம்ம வந்து ரேஷன் கடையில ரொக்கமா பணத்தை கொடுக்கறாங்க, ஏன் வந்து ரேஷன் கடையில கொடுக்கறாங்க, ரேஷன் அட்டை இருந்தாதான் உண்டா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்தது. உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருந்தால், அது வந்து மாநகராட்சி அதிகாரிகள் கணக்கெடுக்கும் போது அவர் பாதிக்கப்பட்டிருந்தால், அவருக்கு ரேஷன் கடை இல்லை என்றாலும் அவருக்கு வந்து இங்க சென்னையில ரேஷன் கடை இல்லை, ஆனால் ரெண்டல் அக்ரிமெண்ட், மற்றபடி அவர் அங்கதான் வசித்தார் என்பதற்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்தா, கேஸ் பில்லு அது மாதிரி ஏதாவது ஒரு ஆவணம் இருந்தால் அவர்களுக்கும் கொடுக்கலாம் என்று தமிழக அரசு முடிவெடுத்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏன் வந்து மொத்தமாக கொடுக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் தற்போது, ரொக்கமா கொடுக்கறாங்க இல்லையா, ஏன் வந்து 2015 அக்கௌண்ட்ல பணம் போட்டாங்க, ஏன் இந்த முறை ரொக்கமா போடுறாங்கன்னா, சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 200 ஏடிஎம் தற்போது வேலை செய்யவில்லை. அதன் காரணமாக தற்போது இந்த ரொக்கமாக கொடுக்கக்கூடிய ஒரு முடிவு வந்திருக்கு. ஏன்னா அவர்கள் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நேரத்துல நிறைய ஒரு பெரும்பாலான வங்கி கணக்குகள் இல்லாமல் ரேஷன் அட்டை இருக்கின்றது என்று ஆய்வில் தெரிய வந்திருக்கு. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா, இந்த 30 லட்சம் குடும்பங்கள், இந்த 4 மாவட்டத்துல ஒரு 30 லட்சம் அக்கௌண்ட்ஸோட இல்லாம இருக்கிறாங்க. சில ஃபேமிலி கார்டுக்கும் அக்கௌண்ட்டுக்கும் கனெக்ஷன் இல்லாம இருக்கு. எனவே அதனால்தான் 6000 ரூபாய் ரொக்கமாக கொடுக்கிறோம். ஆனால் தமிழக அரசு மகளிர் உரிமை தொகையை 1000 ரூபாய் கொடுக்கிறது, அக்கௌண்ட்ல போடுறாங்க. ஆனால் அக்கௌண்ட்ல போடுறதுக்கு எங்களால முடியும், ஆனால் வந்து உடனடியாக பணம் கையில போய் சேரணும், அவர்களுக்கு செலவுக்கு தேவை. அக்கௌண்ட்ல போட்டா சில பேரால எடுக்க முடியாது. பேங்க்ல வந்து இப்ப சர்வர் பிளாவரமா இருக்கு, நிறைய பேங்க்குகளும் வந்து வங்கிகள் எல்லாம் மூடி இருக்கின்றன, சில பேங்க்கெல்லாம் வந்து புயல் வலையால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதற்காகத்தான் ரொக்கமாக கொடுக்கிறோம் என்ற ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். 2 புதிய தகவல் கிடைத்திருக்கிறது. 1, ரேஷன் அட்டை இல்லாதவர்களுக்கும் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கும் உண்டு என்ற ஒரு தகவல். அதே போல மற்றொரு தகவல், ஏன் ரொக்கமாக கொடுக்கிறார்கள் என்றால், சென்னையில் பெரும்பாலான ஏடிஎம்கள் பாதிப்படைந்திருக்கின்றன, வங்கிகளும் பாதிப்புக்குள்ளாயிருக்கின்றன. எனவேதான் இந்த ஒரு வாரத்திற்குள் பணம் கொடுக்க வேண்டும், விரைவில் அவர்களுக்கு பணம் கையில போய் சேர்ந்தாதான் அவங்க அடுத்த கட்டமா எடுத்து செலவு பண்ண முடியும், லிக்விட் கேஷா இருந்தா ரொம்ப நல்லது அப்படின்றதுனால இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. ரமேஷ், ரேஷன் அட்டையும் இல்ல, இப்ப வந்து வீட்டுல நான் ஒரு வீட்டுல குடியிருக்கேன், அந்த வீட்டுல எனக்கு அக்ரிமெண்ட்டும் இல்ல, அவங்களுக்கு என்ன பண்றது? நிச்சயமாக பாத்தீங்கன்னா, அதற்கு இப்ப 2015 மாநகராட்சி அதிகாரிகள் விஓக்கெல்லாம் தெருவுக்கே வந்தாங்க, இந்த இடத்துல நீங்க இருக்கீங்களா, உங்க பேங்க் அக்கௌண்ட் இருக்கா, கொடுங்க, நாங்க உங்க அக்கௌண்ட்ல பணம் போட்டு பேங்க் அக்கௌண்ட் மட்டும் வாங்கிட்டு போனாங்க. சென்னை அட்ரஸ்ல இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் எதுனா இருக்கா உங்ககிட்ட, இங்கதான் வச்சிட்டீங்களா, நீங்க ஏதாவது இந்த இடத்துல இந்த வீட்டுல இருந்து ஏதாவது ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் அல்லது கேஸ் டெலிவரி பில்லு வேற ஏதாவது ஒரு ப்ரூப் இருந்தா நீங்க நிச்சயமாக நீங்க வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு 2015 இது மாதிரி 8 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் சென்னையில வந்து ரேஷன் அட்டை இல்லாம வாங்கியிருக்காங்க. எனவே அதையும் இப்ப தமிழக அரசுக்கு வந்த தகவலின் அடிப்படையில் இந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு முக்கியமான பிரஸ் ரிலீஸ் வந்து தற்போது தமிழக அரசு அறிவித்திருப்பது நமக்கு கிடைத்திருக்கிறது. ரமேஷ், ரொக்கமா வழங்கப்பட இருக்கிறதுன்னு சொன்னீங்க, இது எப்பத்துல இருந்து நடைமுறைக்கு வர இருக்கு? அதாவது இப்ப தற்போது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த 6000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா விரைவில் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இதற்கான அனைத்து கட்ட ஏற்பாடுகளும் தற்போது செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இதற்காக தான் சற்று முன்பாக தலைமைச் செயலாளர் தலைமை செயலகத்துல ஆய்வு மேற்கொண்டார். அந்த அடிப்படையில இந்த அறிவிப்பு என்பது விரைவில் வர இருக்கின்றது. தமிழக அரசுடைய வருவாய்த்துறை செயலாளர் ராஜாராம், அதே போல தமிழக அரசுடைய முக்கியமான அதிகாரிகள் எல்லாம் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளருடன் ஆலோசனை நடத்தியிருந்த நிலையில் இது போன்ற ஒரு முக்கியமான தகவல் நமக்கு கிடைத்திருக்கின்றது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த முக்கியமான அறிவிப்பு ரொக்கமா ஏன் கொடுக்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎம் வேலை செய்யல, சில இடங்களில் பேங்க் வந்து புயலால பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில அவர்களுக்கு நேரடியாக ரொக்கமாக அந்த 6000 ரூபாய் வந்து 12 500 ரூபாய் தாள்களாக கொடுப்பதற்கு
முடிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த குடும்ப அந்த ரேஷன் அட்டையில் யார் பெயர் இருக்கிறதோ அவர்களில் யாரோ ஒருவர் வந்து வாங்கிக் கொள்ளலாம். குறிப்பா வந்து அப்பா ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க, அவங்க மனைவி தான் வராங்க அப்படின்னா அவங்ககிட்டையும் கொடுக்கலாம், அந்த குடும்ப தலைவர்கிட்டையும் கொடுக்கலாம், அந்த பசங்க மூணு பேர்ல யாராவது ஒருத்தர் இருக்காங்க 18 வயசு மேல அவங்ககிட்டையும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் தான் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் சுப்பையன் ஐஏஎஸ் உள்ளிட்ட உயரதிகாரிகள் இன்றைக்கு சற்று முன்பாக தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் பாதுகாப்பு அந்தந்த பகுதியில வந்து ரேஷன் கடைகளுக்கு போட வேண்டும் என்பது குறித்தும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா கூட்டம் வந்து அதிகம் அளவில் வந்துடக்கூடாது என்றால் அங்கு வந்து காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டு அவர்களுக்கு அந்த ஒரு நாளைக்கு 200 டோக்கன் தான் தரணும், அவர்களுக்கு மட்டும்தான் வரவழைத்து அவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ரமேஷ். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை.